ஸோ ஹேகிஸ் நான் உங்க இதுலேருந்து அண்ட பாணி சென்னைக்கு யோக வாஷிஷிலருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் மிகுந்த எளிமையான ஒரு முறையில் ஞானோபதேசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ அதுதான் பார்க்கலாம் இது ஒன்று இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் வந்து இந்த பிறவாநிலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் ஏழு நிலையாக பிரித்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்தந்த லெவல் போகும்பொழுது உன்னுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த லெவலில் இருக்கோ நமக்கு முன்னாடி யார் இருக்கா என்ன எது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்கள் கூட சேரும்போது நம்மளுடைய முன்னேற்றமும் அதிகமாகும் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது கவனமாக கேளுங்க வசிஷ்டர் ராமர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் உனக்கு எளிமையான முறையில் ஒரு ஞான உபதேசத்தை பற்றி சொல்கிறேன் உன்னுடைய குலம் தழைப்பதற்கு ஆதியாக இருந்த அந்த முதல் அரசர் இக்ஷவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன ஞானோபதேசம் பெற்றார் அந்த ஞானோபதேசத்தை அவர் பயன்படுத்தி எப்படி வந்து அவர் ஒரு ஜீவன் முக்தர் நிலையை அடைந்தார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார் இந்த இக்ஷபகர் ராஜா வந்து நல்ல சீரும் சிறப்புமாக தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டு இருக்கார் அப்போ ஒரு நாள் அப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை இன்னும் ஒரே வேலை திருப்பி திருப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது பந்தம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் நமக்கு நிலை அப்படிங்கிறது வாய்க்கவே வாய்க்காது அப்போ இதுலேருந்து இதிலிருந்து எப்படி தப்பிச்சு நம்ம வந்து வெளியே வருவது அப்படின்னு அவர் யோசிக்கும்பொழுது யார்கிட்ட கேட்டால் இதற்கு விடை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு மனசில் தோன்றது மனு ஸோ மனு ராஜா அப்படின்னு சொல்லுவோம் ஆதி மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனு ஸோ அந்த மனுக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி பிரம்மலோகம் போகிறார் ஸோ மனுதேவனை பார்க்குறார் மனுதேவன்கிட்ட பார்த்து வணங்கி நின்றுட்டு தன்னுடைய சந்தேகத்தை கேட்குறார் இந்த சம்சார பந்தத்திலிருந்து மீண்டு வெளிவருவதற்குண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சம்சார பந்தம்ங்கிறது மனைவி கிடையாது இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு பற்று சரிங்களா அதுல இருந்து மீண்டும் எப்படி தான் அவருடைய கேள்வி அப்போ அந்த மனு தேவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் சோ மனு தந்த உபதேசம் அதுதான் அந்த தலைப்பு அப்போ யக்ஷவாகு பார்த்து சொல்றார் உன்னுடைய இந்திரியங்கள் அதாவது என்ன நம்மளுடைய ஐம்புலன்கள் மெய்வாய் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்கள் இதுதான் நம்ம உணர்வதற்காக பயன்படுத்தணும் உடல் அதனுடைய உணர்ச்சி இந்த அஞ்சுக்கு கீழே தான் இருக்கு இதுதான் நீ நிஜ நிதர்சனம் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை முதல்ல வாழக்கூடாது இது வந்து வெறும் ஒரு மாயத்தோற்றம் இது வந்து ஒரு வெறும் ஒரு கற்பனை தோற்றம் தான் பார்க்குறக்கு நம்ம தொட்டால் எனக்கு உணரலாம் முடியும் ஆனால் இதனுடைய சோர்ஸ் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வெறும் ஒரு கற்பனை தோற்றம் தான் இது இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு மாறி போயிடும் ஒரு நாளில் அழிஞ்சே போயிடும் இந்த நிலைப்பாடு உனக்கு மாறும்பொழுது இது கற்பனை அப்படிங்கிறது உனக்கு புரியும் அது நீ இங்கே பொழுதே நீ வந்து அதை உணர்ந்துக்கணும் இது எந்த அளவுக்கு கற்பனை அப்படின்னு சொன்னால் ஒரு கந்தர்வலோகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் ஒரு பாலைவனத்தில் ஒரு காணல் நீரை பார்க்கக்கூடிய அளவுக்கும் இது கற்பனையான ஒரு விஷயம் எதுவும் அது உண்மை அது அதுபோல் இந்த உடலும் உண்மையில்லை இது நிலையற்றது இது அழியக்கூடியது நான்னு சொல்லக்கூடிய இந்த உடல் இல்லை அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும் அப்போ நான் யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கும் இல்லையா அப்போ எது நிலையானதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இந்த ஐம்புலன்களுக்கும் அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் நிலையானதுங்கிற ஒரு ஒரு ஒப்புதலுக்கு நம்ம வரலாம் அப்படிங்கிறார் அப்போ அது என்ன அதுதான் இந்த பரமநிலை பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த பிரம்மநிலையில் ஏற்பட்ட ஒரு சிறு துடிப்பு ஒரு சிறு அசைவு அதுதான் பார்த்தோம்னா இந்த உலகம் முழுக்க இந்த அண்ட சராசரம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைப்பதற்கு இல்லை சொல் சொல்லப்போனால் உருவாவதற்கு ஏதுவாக இருந்த ஒரு நிகழ்வு சரிங்களா ஸோ நம்ம பிக் பேங்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பெரியவங்க பெரிய பெரிய அளவிலே சொல்கிறாங்க அந்த அந்த நிலையில் ஏற்பட்ட ஒரு சிறு துடிப்பு ஒரு சிறு அசைவு தான் இந்த எல்லா வசதுக்களும் உருவாவதற்கு உண்டான ஒரு காரணம் ஸோ உண்மையில் பார்க்கும் பொழுது எல்லாமே பிரம்மந்தான் அதாவது நம்ம பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேறு அப்பா அம்மா இல்லை நம்ம அப்பா அம்மாவுடைய குழந்தை தான் அந்த ஜெனடிக்கல் கோடுன்னுலாம் சொல்கிறோம் அது அதுபோல் எல்லாமே இந்த பிரம்மத்திலேருந்து வரும்பொழுது அதுதான் சோர்ஸ் அப்போ அது அதுதான் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கறதுக்கு அது கேமரா நீங்கள் நான் லைட்டுன்னு சொன்னாலும் கூட உண்மையாலுமே சோர்ஸ்ன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இது எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்கு வருது அப்போ எல்லாமே பிரம்மந்தாங்கும் பொழுது இங்கே எங்கே இந்த பந்தம் மோட்சம் அப்படிங்கிறது வருது ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வேற்றுமை அப்படிங்கிறது இந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பே கிடையாது எல்லாமே ஒன்று தான் எல்லாம் சமமான அந்த ஒரு மனோநிலையில இருந்து பார்க்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் அந்த பக்குவம் அப்படிங்கிறதும் நமக்கு வரும் ஒரு கடலில் வந்து அலை எப்படி வந்துக்கிட்டே இருக்கோ அதுபோல் இந்த பிரம்மத்தில் ஒரு சின்ன அந்த ஒரு சங்கல்பம் ஒரு சின்ன ஒரு ந நிகழ்வு ஒரு சின்ன ஒரு அசைவு அப்படிங்கிறது ஏற்பட்டது அதனால் நிறைய உருவ உருவங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டது மனிதனும் அதில் ஒரு மாற்றம் அப்படின்னு பாருங்களேன் இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த வந்த அந்த உருவங்கள் தான் வந்து நிஜம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதை தொடர்ந்தே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால திருப்ப திருப்ப இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே பிரம்மந்தான் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எப்பொழுது நாம் உணர்கிறமோ அப்போ நம்ம திருப்பியும் அந்த பழைய நிலமைக்கே போயிடுவோம் அதாவது அப்போ இந்த உடலை வந்து முழுசும் வெறுத்து ஒதுக்கிடலாமா இப்போ இதனால் எந்த விதமான பயனும் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது நம்மளுடைய அந்த ஒரு ஒரு நூலில் நடக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பாருங்களேன் வானத்தில் கிரகணம் நடக்குது இல்லையா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உண்மையாலுமே கிடையாது ஆனால் இந்த ராகுன்னு ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்கிறோம் அந்த கிரகணம் நடக்கக்கூடியது எக்லிப்ஸ் அது நடக்கிறதுனால தான் நம்ம அந்த ராகுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அதுபோல் இந்த ஏதுமற்ற தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மம் அந்த ஒரு ஆன்மா அப்படிங்கிறது உங்களால் எப்படி உணர முடியும்னா இந்த வஸ்துக்களை வைத்தே உணர முடியும் இந்த சங்கல்பத்தினால் ஏற்பட்ட இந்த இந்த பொ ஜட இருக்குது பார்த்திங்களா இந்த நம்மளுடைய ஐம்பு புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா இதனாலேயே உணர முடியும் இந்த ஐம்புலன்கள்னால நேரடியாக உணர முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள்னால தான் ஆன்மாவை உணர முடியும் ஸோ அதனால தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே அனுபவங்களாக ஏற்க ஏற்றுக்கொண்டு அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கும் பொழுது யார் ஒருவன் அந்த அமைதியான மனோநிலையில் இருந்து இந்த ஐ இந்த மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களினுடைய அந்த இச்சைக்கு ஈடுபாடு கொடுக்காம அதை அடைக்க அமைதியாக இருக்கிறானோ ஒருவனே ஆன்மத்தன்மையை உணர்ந்து அந்த பிரம்மத்துடைய நிலைக்கு போவான் அப்படிங்கிறது அப்போது எது உங்களை இந்த பூமியில் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோ அதுவே தான் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது எப்படி ஒரு ட்ரிக்ஸாக நம்மளுடைய லைஃப் நம்மக்கிட்ட விளையாண்டுருக்கு பாத்தீங்களா இயற்கை அப்படிங்கிறது ஸோ அனுபவங்கள் தான் உன்னுடைய ஆன்மாவை உணர்வதற்குண்டான முக்கியமான விஷயங்களே தவிர இந்த முழுக்க முழுக்க இந்த உடல் அதற்கு இதாக இருக்கக்கூடியதில்லை இந்த உடல்னால் ஏற்படக்கூடிய அனுபவம் அதுதான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது எப்படி ஒரு ஸ்படிகத்தில் வந்து ஒரு ஒளிபடும்போது அது பல ஒளிக்கீற்றுகளாக வருகிறதோ அந்த அதுபோல் இந்த ஒரு பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கும்பொழுது உனக்கு பல ரூபங்கள் வந்து உனக்கு இருக்குது இது போல் பல பிறப்புகள் இருக்குது பலவிதமான குணாதிசயங்களோடு நீங்கள் பிறந்துக்கிட்டே இருக்கே இது பல பிறப்பும் கிடையாது பல உருவங்களும் கிடையாது எதுவுமே இல்லை எல்லாமே சோர்ஸ் ஒன்று தான் அப்போ நீ இதை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் இன்னும் உனக்கு பந்தம் இல்லாமல் அந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீ போயிடுற அப்போ நான்கிறது தேகம் அப்படின்னு நீ நினச்சேன்னா இங்கே உனக்கு பிறப்பு இந்த பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுது நான்கிறது தேகம் அப்படிங்கிறது இல்லைன்னு நீ உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் நிலை அப்படிங்கிறது உனக்கு வாய்க்கப்படுது நான் ஒரு ஆகாய ரூபி போல் இருந்துக்கிறேன் ஆகாயம் அப்படி இருக்குது அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா அதுக்கு ஏதாவது தன்மை இருக்கா எதுவும் இல்லை அது பாட்டுக்கு இருக்குது அதுபோல் நானும் அது பாட்டுக்கு இருக்கேன் நான் சொல்லி எதையுமே சுட்டி காட்டவே முடியாது ஆஹா இதுதான் நம்மளால் எங்கேயாவது சுட்டி காட்ட முடியுமா அது எல்லா இடத்துலையும் இருக்குது அதுபோல் நானும் அத்தனை இடத்துலையும் அத்தனையாகவும் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையில் நம்ம இருந்து பழகி அதனுடைய நிலையை உணரும்பொழுது நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறாங்க சரி இதற்கு முற்படக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏழு நிலைப்பாடு சொல்கிறாங்க முதல் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அங்கே தான் ஸ்டார்டிங் எல்லா விதமான சாஸ்திர நூட்களையும் கற்றுணர்ந்து பெரியோர்களினுடைய துணைகோடு இருந்து அவர்களோடு இருந்து கேட்டலும் கற்றலும் நம்ம வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் அந்த ஞானோபதேசம் பெற்று அந்த பிறவாநிலை அடைவதற்குண்டான அந்த யோக நிலையில் அடைவதற்குண்டான முதல் படி எடுத்து வைக்கிறார்கள் ஸோ ஃபஸ்ட்டு நீ கற்று சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் கற்றுக்கணும் முதல்ல சாஸ்திர ஞானங்களும் பெரியோருனுடைய துணை கொண்டு உன்னுடைய அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொண்டு வரதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிச்சுக்கிட்டதையும் கேட்டதுலேருந்து தீவிரமான ஆராய்ச்சி வந்து நீ முற்பட்டு கொண்டு வரணும் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கத் தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நான் ஆராய்ச்சி செஞ்சேன் கேட்டேன் படித்தேன் அது என்னென்னு ஆராய்ச்சி செஞ்சேன் ஆராய்ச்சி செய்யும்பொழுது எதுவுமே நிலையா நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டுகளிலிருந்து இது எனக்கு தேவையில்லை இது நிலையானது இல்லை இதனால் எனக்கு எந்த இல்லை உணர்ந்து அதிலிருந்து நீ விலகி வெளியே வருவது ஸோ அதை எல்லாத்தையும் முழுக்க தியாகம் செய்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு இது மூன்றாவது பனை அவங்க இருப்பாங்க இன்னும் அவர்களுக்கு வந்து ஆசாபாசங்கள் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியே வந்துக்கிட்டே இருக்கான் இந்த மூன்று நிலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரதா அவஸ்தை அப்படிங்கிற ஒரு பேரெலாம் சொல்கிறாங்க அடுத்தது இது வந்து இந்த உலகத்துக்குள்ளேயே அவன் இன்னும் இருக்கான் நாலாவது நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாசனைகள் அதாவது என்ன பந்த வாசங்கள் இங்கே இருக்கக்கூடிய பொருள் இன்பம் இது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடை வந்து நீக்கி அதிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க இன்னும் ஃபுல்லாக வெளியே வரல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியே வராங்க ஏன்னா எல்லாமே உண்மை அப்படின்னு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை வருது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியே வராங்க வருந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எல்லாமே பரந்த நோக்கத்தோடு இருக்கு ஆஹா நீ நீயே என் குழந்த நீ என் குழந்தை நீயும் எனக்கு அப்பா அம்மா நீ எல்லாருமே ஒரே மாதிரி அவங்களுக்கு தெரியாது தன்னை போலவே எல்லாமே அவன் கண்ணுக்கு தெரியுது இது வந்து நான்காவது படையினை இருக்குது இது வந்து இந்த உலகத்தை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா கனவு போல் பார்ப்பாங்க இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இல்லை என்னத்தை போய் அப்படி ஒரு நிலையில் இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த இந்த ஒரு இது பேர் சொப்பன நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே வந்து ஒரு கனவு போல் அவங்க பார்ப்பாங்க இது நாலாவது நிலை அஞ்சாவது நிலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிலையில் இருக்கும் இது ஏன் நடக்குது எதுநாள் நடக்குது இதற்குண்டான மாறுதல் என்ன அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்பாங்க அதாவது விதண்டாவாதி கிடையாது அவங்க உணர்ந்த ஒரு காரணத்தினால அதற்குண்டான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது அவர்களால் தர முடியும் இது வந்து அஞ்சாவது ஸ்டேஜ் இந்த உலக மாயையிலிருந்து ஆல்மோஸ்ட் வெளியே வந்திருப்பாங்க இப்படி அறக்கன்று இப்படி மூடின மாதிரி இருக்கும் அவங்க வந்து நல்லா தூக்கத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க அறக்கன்று இப்படி மூடின மாதிரி அவங்க வந்து சாரி ஹாஃப் ஸ்லீப்பில் இருப்பாங்க சரிங்களா அப்படி அறக்கன்று இப்படி மூடின மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு கொஞ்சம் இந்த உலக விஷயங்கள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இருப்பாங்க அப்படியே இருக்கும் இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இது எத்தனை அஞ்சாவது நிலை ஆறாவது நிலை பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் சராசரியாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் கூடவே ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க ஆனால் எந்த விதமான இந்த உலக விஷயங்களையும் அவர்களை ஒரு பொட்டும் கூட அவர்களை பாதிக்காது முழு கண்ண முடி மூணு மாதிரி இருக்கும் முழு தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி இருப்பாங்க இவர்களே ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆறாவது படிநிலை இந்த உலகத்தில் அவங்களை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது வந்து ஒரு உண்மையான ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி சராசரியாக இருப்பான் அந்த உலக வாழ்க்கையில் ஆனால் அது அவங்ககிட்ட இருந்தாலும் இல்லைன்னாலும் அவன் ஒரே மாதிரி இருப்பான் அவன்கிட்ட எந்த விதமான ஒரு அசைவோ ஒரு மாறுபாடும் இருக்கவே இருக்காது ஸோ அவங்க கூட இருந்து பார்த்து உணர்ந்தால் மட்டும்தான் இவன் ஜீவன் முக்தன் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஆறாவது படி நிலையில் இருக்கான்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த உலகம் வந்து அவங்கள எந்த வகையிலையுமே பாதிக்காது இந்த நிலையிலிருந்து அடுத்து ஃபைனல் செவன்த் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக இந்த உடலையே விட்டுட்டு அவங்க வந்து வெளிப்போகக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ எல்லாத்தையும் திறந்து விட்டு அப்படி வெளியே போறது இதுதான் துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வார்த்தைகளால் விவரிக்கவும் முடியாது கற்பனையினால் அவர்களுடைய சிந்திச்சும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் சோ இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது துரிய நிலை அப்படிங்கிறது இவங்க வந்து அவ்வளவுதான் இவங்க பிறவான் நிலை பெர்மனெண்ட்டாக கம்ப்ளீட்டா அந்த நிலை அப்படிங்கறத அடைஞ்சு ஒருத்தராக இருப்பாங்க இந்த ஏழு ஸ்டேஜ் நமக்கு இருக்குங்கிறாங்க நீங்கள் இந்த ஏழு ஸ்டேஜ்னால் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் எதுன்னு யோசிக்க வேண்டாம் இது நம்மளுடைய மனப்பக்குவத்தை சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சரிங்களா சரி இதில் நம்ம எந்த இடத்துல இருக்கோ நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போது வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்போ மனு ராஜா என்ன சொல்கிறார் இதெல்லாம் தான் உபதேசம் இதை வந்து நீ மனசில் உள்வாங்கிக்கிட்டு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை எப்படி சராசரியாக இதுக்கு பழக்கிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நிலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அப்போது ஈக்ஷபகுராஜ் அதை கேட்டுட்டு வர்றார் வந்தோடனே அவர் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ற உடனே நாளைக்கேவே நடந்துற போகுது சிறிது கொஞ்சம் காலம் கூட அவர் வந்து இந்த இதை மனசில் உள்வாங்கிக்கிட்டு அதற்கேற்றார் போலவே பயிற்சி செய்கிறார் அவருக்கு அந்த நிலைப்பாடுங்கிறது புரியுது புரிஞ்ச உடனே அவர் அந்த ஜீவன் முக்தர் நிலையை அடைந்து மக்களுக்கு வாழ்ந்த கால் முழுக்க ஒரு சீரும் சிறப்புமான உயிர் உயர்ந்த ஒரு யோகியை போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தும் அவர் வந்து இந்த உலகை விட்டு போகிறார் ஸோ இதுதான் வந்து ஞானம் அடைவதற்குண்டான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் ராமரை பார்த்து சொல்கிறார் ஸோ இந்த நிலைப்பாட்டில் நீ இருந்தேன்னா பழக்கப்படுத்திக்கணும் இதெல்லாம் கேட்குறதோடு நிறுத்தாமல் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எப்படி இதெல்லாம் ஒன்று எப்படி இதெல்லாம் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு வந்து பழக்கப்படுத்தி நம்மளை நம்ம அதுக்கு உட்படுத்திக்கணும் அப்போ தான் நம்மளை வந்து நம்மகிட்ட ஒரு மாறுதல் அப்படிங்கிறது தெரியும் எல்லா கதைகள்லையுமே இந்த யோக வசிஷ்டம் படிக்கிறதுல எல்லா இடத்துலையுமே கேட்பதனால் மட்டும் பயனில்லை அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்திக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு சேஞ்சும் வரப்போறதில்லை அப்படிங்கிறத இவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தொடர்ந்து எல்லாருமே இன்சிஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் அதுதான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் அது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து ராமர்கிட்ட சொல்கிறார் இந்த ஒரு நிலையை நீ பின்பற்றினேன்னாலும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும்னு அப்போ ராமர் ஒரு கேள்வி கேட்குறார் இந்த ஜீவன் முக்தர்னு சொல்கிறீங்கள இவங்ககிட்ட என்ன சிறப்பு இருக்குது ஏதாவது ஒன்று நடக்கணும்ல ஏதாவது மேஜிக்கல் பவர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது வசிஷ்டர் அதற்கு ஒரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம் அது வரையும் திறந்து நான் அவங்க இடத்துல என்ன பண்ணி நன்றி